Ronnie Snyder. Sir, sir, autopsy report, initial forensic files, all are there, sir. Streets, they are busy, they are not there, sir. Good, time kills evidence. What are they? Reason for death? Carotid artery damage. Heavy dosage of sedatives. Estimated time of death? 11 AM to 11:00 PM. Ratri 11 AM to 11:00 PM. Ligature material used. Manila hemp wire used. Hands and legs were tied with the same coil. Interesting, interesting. Red handkerchief tied over the mouth of the dead body. Safe locker open. Snyder, sir. Number CCTV footage is there. Ramanathan. கமலேஷோட பெட்ரூம் ஓட்டு போனபொழுது என்ன டைம்னு தெரிஞ்சுதா? கிடைச்சிச்சு சார். 11:30 வெளியே போயிருக்கார் சார். 11:30 வெளியே போயிருக்கார் சார். இது கொலையா தற்கொலையா புரியற மாரி கபில்ல சொல்லுங்க சார். நாயுடு, ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தற்கொலை மாதிரி தான் தெரியுது. தூக்கு கயிறு தழும்பு தவிர உடம்புல வேற எந்த காயமோ இல்ல எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிளோ இல்ல. கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு. நோ சூயிசைட் நோட்ஸ். ஹெவி டோசேஜ் ஆஃப் செடேட்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், ஒருவேளை மயக்க மருந்த ராமநாதன் கமலேஷை கொடுத்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பாசிபிள். ஏன்னா கமலேஷ் இறந்த நேரம் ராத்திரி 11:30 to 11:30 சொல்றாங்க. அப்போ ராமநாதன் கமலேஷோட பங்களால தான் இருந்திருக்காரு. சார், கமலேஷ் ராமநாதன் எதுக்கு சொல்லணும்? கமலேஷ் ஒரு பெரிய கட்ரோட் பிசினஸ்மேன், a big time industrialist. ராமநாதனோட மகள் லாவண்யா கமலேஷோட பிசினஸை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டான். கமலேஷே ராமநாதனை கண்டுபிடிச்சு லாவண்யாவை கண்டுபிடிச்சு அவளை தீர்த்து கட்டுறதுக்கு கருவிட்டு இருந்திருக்கிறார். எங்க அவளோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ நினைச்சு ப்ரோஆக்டிவா ராமநாதனே கமலேஷ தீர்த்து கட்டிருக்கலாம் இல்லையா? சார், நீங்க ரிப்போர்ட்ல படிச்சீங்க சேஃப் லாக்கர் திறந்து வந்துருக்குன்னு. பணத்து காசப்பட்டு யாராவது கொலையை பண்ணிருக்கலாமா? இல்ல நாயுடு, அகிலேஷ், ராமநாதன், பழனி இவங்க மூணு பேரை தவிர சம்பவம் நடந்த அன்னைக்கு கமலேஷோட பெட்ரூமுக்கு வேற யாரும் போனதா தடயங்கள் இல்லை. அகிலேஷ் இந்த சின்ன தகராறுக்காக கொலை வரைக்கும் போயிருப்பானான்றது ரொம்ப சந்தேகம்தான். பழனி ஒரு சின்ன திருடனா இருக்கலாம், ஆனா கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வருமா? I don't think so. So Ramanathan fits as the prime suspect from every angle. Sir, அடுத்தது என்ன சார்? அடுத்தது ராமநாதன் வர சொல்லியிருக்கேன். எதுவும் விவரம் சொல்லல, விசாரிப்போம். விசாரணையா? உங்க விசாரணை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சானோ? நாயுடு, அதே அவங்க பொண்டாட்டியும் அவங்க பொண்ணியும் வர சொல்லியிருக்கேன். அவங்க இங்க வந்த உடனே சார் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன்ட்ட சொல்லி அவங்க வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண சொல்லுங்க. கமலேஷோட வீட்டில இருந்து எடுத்த பணம், நகை, குறிப்பா இந்த ரெண்டு விஷயங்கள் அங்க இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். சார், சர்ச் வாரண்ட் நாயுடு, என்னைக்கு நம்ம வாரண்ட் எடுத்து என்னைக்கு எவிடன்ஸ் கொடுக்குறது? இந்த மயிலே மயிலே இறகு போடுங்கிற வேலை தான் இன்னைக்கு நடக்காது. சொன்னதே செய் சார். I am Inspector Dinadayal. Glad to meet you, sir. அவசரப்படாதீங்க.
let us wait. If you will still be glad after this investigation. Investigation? But, sir, That's good. Ama industry list, Kamalesha. உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? ஓ, அவரை வந்து எனக்கு ஒரு 6-7 மாசமா தெரியும் சார். ஆக்சுவலி நான் முதல்ல பேரவர் அம்பத்தூர் தான் இருந்தேன். இப்பதான் ஒன் இயர் ஆச்சு இங்க அண்ணாநகருக்கு மூவ் பண்ணி என்னுடைய ஃபார்மசி நான் மூவ் பண்ணேன். எங்க ஃபார்மசிலேருந்து ஒரு 2-3 பேர் தள்ளி தான் அவருடைய வீடு சார். இப்போதான் லாஸ்ட் 6 மந்த்ஸா அவருடைய ரெகுலர் கஸ்டமர். நான் தான் மெடிசன் சப்ளை பண்ணிருக்கா பாருங்க. கமலேஷ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பணக்காரர். அவரோட வீட்டுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். மளிகை சாமான், வாட்டர், மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் டெலிவரி பண்ற ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ராமநாதன் உங்களுக்கு கமலேஷ் எப்படி அவ்வளவு பர்சனலா தெரியும்? வெல் சார், கமலேஷ் ஒரு பெரிய பிரபலமானவர். நீங்க சொன்ன மாதிரி அவர் பிரைவசி விரும்புகிறவர். அவருக்கு இருக்கிற நோய், அவர் என்ன மாதிரி மெடிசன் சாப்பிட்றாருங்கிறத யாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்ப மாட்டார். இனிஷியலா ஏற்ற கூட ரொம்ப ரிசர்வ்டா தான் இருந்த. அப்புறம் என்ன பழக ஆரம்பிச்சப்புறம் இப்ப அவர் பெட்ரூம் வரைக்கும் போய் நான் மெடிசன் கொடுக்குறேன்னு பாத்துக்கிறேன். மெடிசன்ஸ்னா எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பீங்க சார்? கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் நீங்க வேணும் நான் உங்களுடைய டாக்டர் வீரராவன் கேட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் சார். நேற்று ராத்திரி என்ன நடந்தது? ஓ, அவர் வீட்டில் வந்து மெடிசன் தீர்ந்து போச்சு, அர்ஜென்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்காக நான் கொடுக்குறேன் சார். ஓரலா இல்ல இன்ஜெக்ஷன் ரெண்டுமே தான் சார். சரி, நீங்க இன்ஸ்பெக்டர்னால சொல்றேன் சார். அதாவது அவருக்கு வந்து ஆன்டி டிப்ரெஷன் மெடிகேஷன் வந்து சாப்பிடறாரு. டாக்டர் வீரராவன் கொடுக்குற பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் தான் நம்ம கொடுக்குறோம். நேற்று நான் போனப்ப நல்ல மழை. பழனி என்ன வாசல்ல வெயிட் பண்ண சொன்னான். உள்ள அவங்க பிரதர்ஸ் உள்ள பயங்கரமா சண்டை வந்து. என்ன சங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? சாரி சாரி, எனக்கு ஹிந்தி தெரியாது சார். மேல சொல்லுங்க. ஸோ அவங்க வாக்குவாதம் முடிஞ்சு கமலேஷனை வெளில வந்தோடனே நமக்கு கூட்டிட்டு உள்ள கூட்டு போனாரு. அவர் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தார், ரொம்ப டயர்டா இருந்தார். நான் மருந்து கொடுத்தேன் வாங்கிக்கிட்டு எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொன்னாரு. ஒரு வாரமா மருந்து எடுத்துக்காம இருந்திருக்காரு பிசினஸ் பிரச்சனையினால. அதனால ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாரு. அது போக அவர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பு கயிறு இருந்தது, ஒரு கத்தி இருந்தது. அதுக்கு மேல என்னன்னா அவர் ரூம் பூரா ஒரே தண்ணி, எல்லாரும் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. எனக்கு பார்த்து ஒன்றும் புரியல. அதை அதிலே சார் கோபம் வந்தார். சரி சார், டேக் இட் ஈஸி அப்படி சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் கமலேஷோட விட்டு போகும்போது மணி எவ்வளோ இருக்கும்? ஒரு 11:10-11:30 இருக்கும் சார். நான் வெளியில் வந்துட்டு பழனிட்ட பாத்ரூம் போகணும் சொன்னேன், போயிட்டு வான்னு சொன்னேன். அதை முடிச்சுட்டேன். மிஸ்டர் ராமநாதன், எல்லாத்தையும் நல்லா ஓர்வையாக சொல்கிறீங்களே. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா, உங்க பார்வையை பார்த்தா நான் தான் அந்த சாவுக்கு காரணம் சொல்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு காட்டி கொடுத்துரும். நான் இன்னும் உங்களை எதுக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்னே சொல்லல. கமலேஷுடைய டெத் நியூஸ் நாளைக்கு தான் நியூஸ் பேப்பர்லயே வரப்போகுது. அதுக்குள்ள கமலேஷ் செத்துட்டா எப்படி சார் சொல்றீங்க? பிகாஸ் யூ கில்ட் மை சே சார். அப்படி இல்லை சார். அதாவது பாத்தீங்கன்னா பாருங்க, அதாவது சார் அவங்க சொல் நீங்க சொல்லாட்டி என்ன சார்? இங்க பாருங்க, அந்த லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்ல பழனி என்ன போட்டிருக்கான், மை பாஸ் டைட் ஐம் ஃபீலிங் சேட் போட்டிருக்கான் சார். பாருங்க சார். மிஸ்டர் ராமநாதன், வாட்ஸ்அப் உங்களை கொஞ்ச நேரம் முன்னாடி காப்பாத்திச்சு. இந்த ரெட் கட்சி உங்களுக்கு அவுத்துருச்சு. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? செத்து போன கமலேஷோட வாய் இந்த மாதிரி ஒரு ரெட் கட்சி பால தான் கட்டப்பட்டிருக்கு. அவரோட உடம்புல அளவுக்கு அதிகமா செடேட்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க உங்களோட பொண்ணு லாவண்யாவோட உயிருக்கு கமலேஷால ஆபத்து ஏற்படுத்தணும்னு நினைச்சு நீங்க தான் அவரை கொண்டிருக்கீங்க. என்ன பைத்தியக்காரத்தெல்லாம் இருக்கு? அப்படி நான் போகணும் நினைச்சா என்னோட கட்சிக்கு நான் குட்டி போனேன் சார். வீணா எல்லாரும் பழி போடாங்க சார். குட்டோட சார். நீங்க தான் மிஸ் லாவண்யாவா? நீங்க தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கமலேஷ். உங்க பத்திரிகையில அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி எழுந்தது நீங்க தானே? நத்திங் ராங். உங்க ஐடென்டிட்டியை மறைச்சு பென் நேம்ல எழுதிட்டு வந்திருக்கீங்க.
உங்களால பாதிக்கப்பட்ட கமலேஷ் உங்களை கண்டுபிடிச்சு தீர்த்து கட்ட கருவிட்டு இருந்திருக்கிறாரு. ராமநாதனுக்கு கமலேஷோட குணம் நல்லாவே தெரியும். அவர் உங்க தீர்த்து உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி அவரையே தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணி சான்ஸ் கிடைச்சதும் நேற்றுக்கு ராமநாதன் தீர்த்து கட்டிட்டாங்க. Well, கமலேஷ் இறந்து போன டைம் 11:15. அந்த சமயத்துல ராமநாதன் கமலேஷோட பெட்ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் விட என்ட்ரி எக்ஸிட் ஃபுட்டேஜ் ரொம்ப கிளியரா சொல்லுது. அவரோட உடம்புல ஹெவி டோசேஜ் ஆஃப் செடடிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. அவரோட வாய் ஒரு ரெட் கர்சீஃபால கட்டப்பட்டிருக்கு. இஃப் ஐ கெஸ் இட் ரைட் மிஸ்டர் ராமநாதன், அது உங்களோட ரெட் கர்சீஃபா தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிளியர் கட் மோட்டிவ் இருக்கு. சார் இது ரொம்ப அநியாயம் சார். இவர் ஒரு குழு பூச்சியை நசுக்க கூட தைரியம் இல்லாதவர். இவராவது இவர் கிளையண்ட கொலை பண்றதாவது. தயவு செய்து எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க சார். ஏமா இவ கிட்ட போய் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இவாளால எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன் ஏன் செய்ய முடியாது? எங்க கிட்ட பிரைமா பேசி எவிடன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றோம். விசாரணை பண்ண வேண்டியது. வாரண்ட் இருக்கா? சட்டம் பேசுறீங்களா? சட்டத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இவர் பண்ணது ஒரு இன்காக்ட் டோட்டல் மர்டர். ஐ டோன்ட் நீட் எனி வாரண்ட் டு அரெஸ்ட் தி சஸ்பெக்ட். இவரா உண்மைய சொன்னா இவருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது. இல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் ஹியர். Yes, 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 very good, very good news, very good news. அப்படியே அந்த லேப்டாப் எடுத்துட்டு வந்துருங்க. Very good. Keep up your good work, guys. Mr. Ramanathan, WhatsApp உங்களை கொஞ்ச நேரம் முன்னாடி காப்பாத்திச்சு. Google உங்களை கவுண்ட் செஞ்சு. என்ன சொல்றீங்க? உங்களுடைய லேப்டாப் Google பர்சனல் சர்ச் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் கேக்குறீங்களா? Deadly cocktail of antidepressants, optimal mix of sedatives. In the topic lalla Google la kadandha 2 maadhangalaga search panni Amazon la puthagangal vaangi irkeenga. Enna inspector, adhu en thol sambandhapattadhu. Adhu onnu problem illai. Edhu unga thulile? Manila hemcoil availability, death by hanging, knots and do knots. Idhella na unga thulile sir. யார் வீட்ல இல்லாத முதுக வீடு போட்டு எப்படி லேப்டாப் எடுக்கலாம்? This is atrocious sir. ரவணி அவர்தான் பொறுமை இல்லாம பேசுறானா? நீமா இது சாமி வேணா சார் பண்ணுங்க. இப்ப எஃப்ஐஆர் போடுவோம். நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போலீஸ்ல கஸ்டடி கேட்போம் சார். நாளைக்கு அந்த ஆபாச பெரிய ராஜவேலியும் கோர்ட்டுக்கு போறோம் சார். யோ ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல கூட்டு போலாயா? நாளைக்கு போலீஸ்ல கஸ்டடி எடுத்த பிறகு லாடம் கட்டி இருக்கு கச்சேரி. பெரிய எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
கவலை பிராம போ அம்மா பத்திரமா போ நல்லா அம்மா டாடே கம்ப்ளீட்டா தலவா செக் பண்ணே எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் இது நைட் டியூட்டிக்கு நம்ம தனவாலே கனசாமி இருந்து சொல்லு ஓகே சார் காலையில 6 மணிக்கு வரேன் உள்ள தள்ளி ஆ ஆ ஆ